ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரோரா கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு பெருமாளை சாமி கும்பிட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய வாத்து இருக்குங்க. சமயத்தில் அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து அப்படியே பறக்கும், இல்லை ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே போகும். அதை பார்க்குறதுக்கே உண்மையாலுமே ரொம்ப ஆசமாக இருக்கும். இங்கே நான் இது வரைக்கும் இவ்வளோ இடங்கள் பார்த்துருக்குறேன், இவ்வளோ நிறைய நான் வாத்து வந்து பார்த்தது கிடையாது. ஸோ ஒரே இடத்துல சொல்கிறேன், அந்த மாதிரி மொத்தமாக அது பறக்கிறது போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் உள்ளே நுழையும் போதே அந்த நான் பாசிட்டிவ் சைன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே ஹாப்பி தான் மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வெதர் பார்த்தீங்க அப்படின்னா, ஜான்வரி மந்தில் இவ்வளோ நல்ல வெதர் கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆசமான வெதருங்க. அதாவது நம்ம ஓரளவுக்கு மினி சுமாரான ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு நடந்து போகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு வெதர் தான். நிறைய பேர் ஜாக்கெட் கூட போடாமல் தான் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் இது காலையிலே கிளம்பிட்டோம் அப்படின்றதுனால அங்கே போய் நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:30 நினைக்கிறேன். ஸோ இந்த டைமுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி, பட் நேரம் ஆக ஆக சுத்தமாக குளிர் இல்லைங்க. ஒரு அருமையான வெதர், ரொம்ப அப்படியே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஃபேமிலியோடு. அதுவும் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு பாசிட்டிவ், ஃபுல் பாசிட்டிவ் வைபோடு கோயிலுக்கு போனோம். ஏன்னா வெதரும் அருமை, கிளம்புற டென்ஷனும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வீட்டிலேருந்து கிளம்பி நேராக கோவிலுக்கு அப்படின்றதுனால அப்படி கம்ப்ளீட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி இப்போ உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்துட்டு ஜாக்கெட் எல்லாத்தையுமே வந்து கழட்டி வச்சிடலாம். ஸோ பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும். சரண்யா சரவணன் அவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க, பசங்களும் வந்திருந்தாங்க. மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ரெண்டு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டோங்க, இது 3வது தடவை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்த்தோங்க, இந்த கோவிலில் வாராகியம்மனோட சிலை ரெண்டு இடத்துல இருக்குதுங்க. கண்டிப்பாக அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் கண்டிப்பாக இதை நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிய வரட்டும் அப்படின்ட்டு. கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே விநாயகர் ஸ்டெலை இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். எப்பயுமே விநாயகர் சிலை பக்கத்துலேயே ஒரு சைடு விநாயகர் சிலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாராகி அம்மனோட சிலைங்க. சீரியஸ்லி நாங்கள் அப்படி ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போயிருக்கும் அந்த பிக்சரு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோங்க, ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த தடவை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் ரெண்டு இடத்துல வாராகியம்மனோட சிலையை நாங்கள் பார்த்தோம். இது சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது எடுத்தது. சீரியஸ்லி சொல்கிறேன், உள்ள ஒரு பக்கம் சிவன் பார்வதி இருப்பாங்க, சிவன் பின்னாடி நம்ம சுற்றும்போது அந்த இடத்துல அந்த கன்னிமார்கள் சாமியெல்லாம் இருப்பாங்க, அந்த இடத்துலையும் வாராகியம்மன் வாராக மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துல அந்த சாமி இருந்துச்சுங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், கொஞ்சம் நாளாகவே என்னமோ தெரில, ஒரு வாராகியம்மன் நினைக்கும் போது எல்லாமே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதை உண்மையாக நான் உணர்ந்தேன் கோவிலில் போயிட்டு. ஏன் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நான் போயிருந்தேன், அப்போ கூட என் கண்ணில் படல, நான் பார்க்கல. பட் இந்த டைம் வந்து நான் பார்த்தேனா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் அதான் சொல்லிகிட்டு இருந்தோம், வாராகியம்மன் பற்றி நான் போட்ட வீடியோவும் வந்து நல்லா போயிருந்துச்சு, 25K பக்கம் போயிருச்சு. ஸோ ஃபஸ்ட் வீடியோ என்னோடது 25K போனது அந்த வீடியோ தான். எனக்கு அது ஒரு என்னமோ தெரில, ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பண்ணுது அதை நினைக்கும் போது. எனக்கு அது அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த சாமி அங்கே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இனிமேல் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ லஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, லஞ்ச் கிடையாது, பிரஞ்ச் மாதிரி அங்கேயே தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் வாங்கின மாதிரி தான். போன தடவை வந்து பொங்கல் வந்து சாப்பிட்டு பார்க்கல, இந்த தடவை பொங்கல் வந்து எடுத்துக்கிட்டோம். பொங்கல் இட்லி இந்த தடவை எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம், லாஸ்ட் டைம் வாங்கினது இல்லாமல். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் அதான் சொன்னேன், கோவிலுக்குன்னு போனால் இனிமேல் ஃபுட்டு அங்கே தான் சாப்பிடணும், அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு ஓகே, கோவிலில் இந்த அளவுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் போது நம்ம ஹோட்டல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பாடு எல்லாமே, அங்கே குறையே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லைங்க, அங்கே கோவிலே வந்து நம்ம இந்தியா போயிட்டு வந்த ஒரு ஃபீல், அப்படியே நமக்கு வைப், நல்ல ஒரு வைப் இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு மாதத்தில் ஒரு தடவை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு ஃபேமிலி தான் போகணும் அப்படின்றதால இந்த இடத்துல தான் லாஸ்ட் டைம் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். ஆனால் இந்த இடத்துல இந்த தடவை இல்லை, ஏன்னா கோவிலே வந்து லஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடத்த நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது என்ன இடம்னு மட்டும் வேணால் சொல்லிடுறேன். நேப்பர்வாலியில் வந்து மேக் காஸ்மெட்டிக் ஷாப் போனேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு மேக் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், இந்த தடவை வாங்கணும், இந்த தடவை வாங்கணும், இந்த தடவை வாங்கணும்ன்ட்டு. பட் எனக்கு இந்த தடவை தான் நான் அந்த சான்ஸ் கிடச்சிது, அதனால் போயிட்டு வாங்கியாச்சு. ரொம்ப நாள் ஆசை அந்த ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு. பெருசாக நான் ஃபேஸ்க்கு எதுவும் பெருசாக போட மாட்டேன், பட் எனக்கு இருந்தாலும் ஒரு பிராண்டடாக ஒரு நல்ல இது வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் வந்தோம். ஸோ இப்போ அதை வாங்கிட்டு தான் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். ஆனால்
ஆனால் அதை வாங்கின கடை அங்கே எனக்கு அவங்க டெஸ்ட் பண்ணது ஸ்கின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்தது அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த இடத்துல எனக்கு கம்ப்ளீட் பிளாக் அவுட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த நாளில் நாங்கள் போனோம் அப்படின்னும் போது இந்த வீடியோ நான் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது கூட எனக்கு அது ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஜான்வரி மந்த் வெதரில் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்து வர்றது ரொம்ப கஷ்டங்க. அந்தளவுக்கு வெதர் வந்து அசமாக இருந்துச்சு. பட் தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சில இடத்துல வந்து ஃப்ரீஸ் ஆனதாகவே தான் இருந்துச்சு. அதையும் வந்து எங்களால் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. பசங்க வந்து இந்த பிரிட்ஜில் நடந்து போகணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா கார் வந்து நாங்கள் ரொம்ப தூரம் பார்க் பண்ணிட்டு தான் வந்தோம். அதனால் வந்து இந்த பிரிட்ஜில் இறங்கி இப்படி சுற்றி போகலாம் அப்படின்னாங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நடந்து போனால் 5 நிமிஷத்தில் முடியுங்க. இந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சிட்டே போகணும் அப்படின்றதுக்காக எங்களை வந்து இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க இழுத்தடிச்சிட்டு இருந்தானுங்க. இங்கே வந்து பறவைக்கு வந்து உணவு வைக்கிற அந்த இது வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பசங்க எல்லாருமே வந்து பேர்ட் ஃபுட் வைக்கிறது, பேர்டு ஸ்டே பண்ணுற ஹவுஸ், பேர்ட் ஹவுஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இங்கே ஒரு வேர்டிங் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் போயிட்டு அவங்க வந்து பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. லைஃப்பில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருமே வந்து கடந்து வந்திருப்போம். ஃப்ரீடம் இஸ்இன்ட் ஃப்ரீ. இது நம்ம நிறைய நேரத்தில் நிறைய இடங்களில் நம்ம வந்து நிராகரிக்கப்படும் போது இந்த வார்த்தை நமக்கு நிறைய இடத்துல ஞாபகம் வரும். இந்த இவ்வளோ இதுலேயுமே நமக்கு இது இல்லையே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, அது நேரத்தில் இருந்துச்சு அப்படின்றதுனால அவங்க போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, தண்ணி நான் சொன்ன இல்லையா, ஃப்ரீஸ் ஆனதுலாம் சில இடத்துல ஃப்ரீஸ் ஆகி தான் இருந்துச்சு. அப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரி ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ரீஸ் ஆகியே இருந்துச்சுங்க. ஃபுல் கம்ப்ளீட் ஃப்ரீஸ். இது மேலே நாங்கள் ஒரு குச்சி தூக்கி போட்டோம், உள்ளே போகவே கல்லை தூக்கி போட்டோம், உள்ளே போகவே இல்லைங்க. அப்படியே மறந்துட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஃப்ரீஸாக தான் இருக்கணும். இது வந்து இன்னும் நார்மல் தண்ணி டெம்பரேச்சருக்கு ஆகவே இல்லை. பசங்க கேட்கல அப்படின்னா உண்மையாலுமே நாங்கள் இந்த நேச்சரை ரசிக்கிறது இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போங்க. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எங்கேயும் வெளில போகிறதுக்கும் முடியல, ஏன்னா கொடூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ தான் எல்லாருமே சிக்காய் எல்லார் வீட்டிலருந்துமே ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயுமே எல்லாருமே இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அப்படியே வந்துட்டுருக்கோம். இந்த டைமில் நம்ம வந்து திரும்பியும் நம்ம சிக்காயிட போகிறோமோன்ற ஒரு பயம் வேறு இன்னமும் இருக்கும். அதனால் இந்த நேச்சர் ரசிக்கிற பழக்கம் வந்து இப்போ ஒரு 2-3 மாதமாக சுத்தமாக இல்லை, நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசங்க கூப்பிட்டதுனால இந்த பக்கமாக நடந்து வந்தோம். ரொம்ப ஆசம் ஃபீல், நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டேவே எங்களுக்கு. உண்மையாக சொல்லணும்னா ஸோ நான் இனி ஒரு தடவை மேக்லாம் போவேனானு எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா இதுவே நான் எவ்வளோ நாள் வச்சுப்பேனும் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை பிச்சு வீடியோ எடுக்க முடியல அப்படின்னாலும் சரி வாய்ஸாக சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டோர் தாங்க போயிருக்கோம். லாஸ்ட் டைம் காட்டினேன் இல்லையா, அந்த பெரிய இந்தியன் ஸ்டோர் சொன்னேனே அதே கடை தான் உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா நானும் கபிலனும் தாங்க உள்ளே வந்திருக்கோம். அவர் வந்து கவனை வந்து தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். அதனால் இந்த தடவையும் நாங்கள் ரெண்டு பேரும் தான். ஸோ வீடியோஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் எடுத்திருப்பேன், ஏன்னா ரொம்ப எல்லாத்திலையும் நல்லா டீட்டெயிலாக காட்ட முடியலை. இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் இஞ்சி, நாட்டு இஞ்சின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் அப்படின்னு நான் பார்க்குறது வந்து இந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற பொருள், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் அப்படின்றது. இஞ்சி வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கிற இஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் குட்டி இஞ்சி தான் மோஸ்ட்லி எப்பயுமே வாங்குவேன். அது முன்னெல்லாம் காஸ்கோவில் கிடைக்கும், பட் இப்போ காஸ்கோவில் வந்து இஞ்சி இல்லை, அதனால் நான் வந்து இங்கே இந்தியன் ஸ்டோர்லேயே வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குங்க. ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பப்பாயா இந்தியன் ஸ்டோரில் சூப்பராக இருக்குங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த கடையில் வாங்கினாலுமே உங்களுக்கு அது சேவிங்ஸ் தான் நினைப்பேன், ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வந்து நல்ல ஒரு டீசெண்டான ப்ரைஸில் இருந்துச்சு, ரொம்ப அதிகமாகலாம் இல்லாமல். 3 LB ஆனியன் வந்து $1 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நமக்கு சேவிங்ஸ் மாதிரி தான். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காய்கறி எல்லாமே யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கும்போது 1 வாரம் தான் தாங்கும், ஆனால் இங்கே வாங்கிட்டு போகும்போது 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்காகவே வந்து மந்த்லி ஒன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருள் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது இந்தியன் ஸ்டோரில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில நேரத்தில் வந்து ஜீரகம் கிடைக்காம கூட நல்லா இருந்திருக்கேன், வந்து கடையில் வந்து ஸ்டாக் இருக்காது 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமும் இருந்துச்சு. பட் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்குதுங்க. உண்மையாக சொல்லணும்னா எல்லாமே கிடைக்குது, ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து இப்போலாம் வந்து அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. வந்த புதுசுலலாம் நான் வாழைத்தண்டு சாப்பிட முடியலன்னுலாம் நிறையா ஏங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் வாழைத்தண்டு சூப் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறமா 5 வருஷத்துக்கு அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் ஃபஸ்ட் நாங்கள் யூஎஸில் வந்து வாழைத்தண்டு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ இங்கே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைமுமே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவாக தான் இருக்குது நமக்கு, ஓகே சரி கிடைக்குது சந்தோஷம் அப்படின்ற மாதிரி.
என்னதான் கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் கேப்சிகம், இந்த இங்கிலீஷ் காய் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் சரிங்க, நம்ம ஊர் சாம்பார், நம்ம ஊர் சாம்பாருக்கு வச்சுக்கிற சைட் டிஷ், வாழைக்காய் வறுவலாக இருக்கட்டும், உருளைக்கிழங்கு வறுவலாக இருக்கட்டும், பொரியலாக இருக்கட்டும், கோவக்காய் பொரியலாக இருக்கட்டும், எதுவுமே அடிச்சுக்க முடியாதுங்க இந்த ஊர் ஃபுட்டெல்லாம். ஸோ அதனால் நமக்கு வந்து நம்ம ஊர் தான், வாரத்தில் 5 நாள் 6 நாள் நம்ம ஊர் சாப்பாடு தான் நமக்கு வந்து பிடிக்கும். அப்படி தான் நம்ம வீடு போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி போட்டு சூடு பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் அது மாதிரி இது வரைக்கும் எந்த ஃபுட்டும் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வாங்கி நான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி வேணால் எப்போயாவது ஒரு தடவை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பட் இந்த தடவை வந்து என் பிளானில் அது இல்லை, அதனால நான் அதை வாங்கலை. அடுத்து இந்த ஸ்நாக்ஸ் ஏரியா நான் பக்கம் எப்போயுமே போக மாட்டேங்க. அப்புறம் என்னோடய ஃபேவரட்டான சாம்பார் பொடினா இந்த ஹாட் ஹாட் மசாலா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு சாம்பார் பொடி வீட்டில் தயாரிப்பீங்கள்ல அதே மாதிரியே இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஐட்டம்ஸ், பிளேட்டு, இப்போ எல்லாமே விளக்குலேருந்து ஆல் ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே அதை தெளிவாகவே காட்டியிருப்பேன், என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து மிஸ் பண்ணுறோமோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு அது எல்லாமே இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்தேன். எனக்கு வந்து இந்த எள்ளுருண்டை தேவைப்பட்டுச்சு. ஸோ எள்ளுருண்டை ப்ளஸ் இந்த வந்து இந்த மேங்கோ முட்டாய், இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சாப்பிட்டுட்டு வாயில் வச்சு கரைஞ்சிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு காரம் உப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்று வரும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த முட்டாய் தான் இதுன்னு நினச்சி நான் எடுக்கிறேன். பட் நான் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எப்பயோ ஒரு தடவை வாங்கினது மறந்துட்டேன், இப்போ அதனால் ப்ரைஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ ரைஸ் எடுத்து முடிச்சுட்டு பில் போட வந்தாச்சுங்க. கபிலன் தான் வந்து நான் பில் போடுறேமா நான் பில் போடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இந்த ஒரு பக்கம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராலி இருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு தான் பில் போட்டுட்ருக்காங்க. குடம்புலையும் லாஸ்ட் டைமும் வாங்கினேன், இந்த தடவையும் வாங்கியிருக்கேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேங்க. 2 மந்த்ஸ்க்கு எல்லாமே வாங்கினேன்னு கேட்டால் எல்லாமேலாம் நான் வாங்கலை. பட் வெஜிடபிள்ஸும் கிராசரிஸும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கியிருக்கேன். பட் எவ்வளோ பில் இருந்துச்சு தெரியுங்களா? 259ங்க. சீரியஸ்லி நானும் அவரும் சொல்லி வந்து ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா நாங்கள் மொதல் கடைக்கு வந்து வாங்கும்போது ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்துட்டு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்துட்டு போயிட்டு கடையில் ஜாமான் வாங்கும்போது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதை தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் ரேட்டு பற்றி. ஃபஸ்ட்டு நாங்கள் ஜாமான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 47 or 49 வாங்கின மாதிரி ஒரு ஞாபகங்க. ஏன்னா நான் எப்போவுமே 1 மாதத்துக்கு அப்படி தான் சொல்லிட்டு வாங்குவேன் ஃபஸ்ட்டுலாம். ஸோ அப்போ வாங்கினப்போ எனக்கு அந்த மாதிரி வாங்கின மாதிரி ஒரு ஞாபகம், அதான் சொன்னேன். 49 எங்கே இருக்குது, 249 எங்கே இருக்குது, விலைவாசி ஏற்றம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 249 இது ஆக்சுவலாக இது வந்து நான் 2 மந்த்ஸ்க்குன்னு பிளான் பண்ணி வாங்கினேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி 3 மந்த்ஸ்க்கு இதை வச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரேட் எல்லாமே பயங்கரமாக ஏற்றிருக்காங்க, அதுவும் வெஜிடபிள்ஸ் ரேட் எல்லாம் பயங்கரங்க. இங்கே வந்து எல்பி கணக்கில் சொல்லுவாங்கங்க. ஒரு எல்பி அப்படின்றது 450 கிராம். ஸோ 450 கிராம் அப்படின்றது 1/2 கிலோவுக்கே கம்மி இல்லையா? 1/2 கிலோ வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்தியன் காய் எதுவாக இருந்தாலும் சரி, $3 கம்மியாக எதுவுமே கிடையாது. $3 மேலேயும் இருக்குது, ஆனால் மினிமமே $3 அப்படி தான் இருந்துச்சு. $3 கம்மியாக எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் ரேட் எல்லாமே இருந்துச்சு. நான் வாங்கின மற்ற கிராசரிஸ்க்கும் வெஜிடபிள்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக அந்த பில்லை பாதியாக பிரிச்சிடலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவேக் ஃப்ளவர்ஸ் வந்தோம். இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னா பூ வாங்குறதுக்காக வந்தோம். இங்கே வந்து மல்லிப்பூவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் மல்லிப்பூ எதுவும் வாங்கலை, சாமிக்கு பூ வாங்கினேன். நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க சாமிக்கு பூ வைக்கிறது. ஸோ அந்த கடைக்கு தான் வந்தோம். இந்த கடை உண்மையாலுமே என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தேன் அப்படின்னா இந்த கடையை மட்டுமே சுற்றி பார்க்கணும் அப்படின்ற முடிவோடு வந்திருக்கேன். ஏன்னா அன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, பசங்கள் எல்லாமே தூங்குற டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ரொம்ப சுற்றி பார்க்க முடியல. லைட்டாக பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். சீரியஸ் அவ்வளோ பொருள் இருந்துச்சு, இந்த மாதிரி இவ்வளோ பொருள் ஒரே கடையில். பூவும் பார்த்தீங்க அப்படின்னா 5 feet 5 அடிக்கு இருக்கிற பூ வந்து $15. முன்னாடி வந்து $12 இருந்துச்சா, இப்போ வந்து $15 அப்படின்னாங்க. ஒர்த்து தான் அது வாங்குறதுக்கு. பட் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி வாங்கினா ஓகே. 5 feet வைக்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் குந்தல அந்த அளவுக்கு வளரல, அதனால நான் அந்த மல்லிப்பூ வாங்கலை. பட் சாமிக்கு மட்டும் பூ வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கடை, அதனால தான் நான் இவ்வளோ ஒரு எந்தவாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கடையில் எல்லா விலையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. கிளம்பி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் நமக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லி அடுத்த கிளிப்பிங்ஸ் அப்படியே பாருங்களேன். வாவ், என்ன மாதிரி ஒரு சன்ரைஸ் சன்செட்டுங்க, ஆசமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் பாருங்களேன், அப்பா. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.